வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் ஏ சரண சர்ணாசுஷீல் இதயத்துறை நிபுணர் ஸ்ரீ ரத்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கரூர் இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உலகத்தில் உள்ள இருபத்தஞ்சி சதவீதமான நோய்களுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன் தான் இதய நோயாக இருக்கட்டும் ஸ்ட்ரோக் பிரெயின் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும் கிட்னி ஃபெயிலியராக இருக்கட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தீஸ் பேஷண்ட்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஹைப்பர் டென்ஷன் தான் ஹைப்பர் டென்ஷன்னா என்ன நார்மலாக நம்ம உடம்புல போகிற ரத்தக் குழாய்களில் ஒரு ப்ரெஷர் இருக்கணும் ப்ரெஷர் இருந்தால் தான் அது பம்ப் பண்ணும் அதாவது அந்த ப்ளட்டு வந்து சீராக போகும் அந்த ப்ரெஷர் வந்து நார்மலாக ஒரு நூற்றி இருபது எண்பது அப்படிங்கிற வேல்யூ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வேல்யூ அந்த வேல்யூவே வந்து அதிகமாக அதிகமாக அதுதான் வந்து ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம் இருக்கலாம் அந்த ஹைப்பர் டென்ஷன் வரும் ஹைப்பர் டென்ஷனுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் தான் வந்து ஃபஸ்ட்டு பரம்பரை பரம்பரையாக வர்றது தான் ஹைப்பர் டென்ஷன் அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஒபிசிட்டி உடல் பருமன் இருந்தாலும் இந்த ஹைப்பர் டென்ஷன் வரலாம் உடல் பருமனோட சேர்த்து எமோஷனல் ஸ்ட்ரெஸ் தூக்கமின்மை இதெல்லாம் தான் காரணங்கள் இட்ஸ் ஏ சைலண்ட் கில்லர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது ஆனால் முக முக்கியமாக மூணு பகுதிகளை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஒன்று இதயம் அடுத்தது பிரெயின் அப்புறம் கிட்னி இந்த மூணுல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக ரத்த குழாயில் உள்ள எண்டோதீலியம் வந்து இன்ஜுரி ஆயிடுது இன்ஜுரி ஆகும்போது அதுல வந்து கொழுப்பு படிவு அதிகமாக படிக்கிறதுனால ஹார்ட் ஃபெயிலியரோ ஹார்ட் அட்டாக்கோ இதயத்துல ஏற்படலாம் இதே வந்து பிரெயின்ல வந்து ஸ்ட்ரோக் ரத்த குழாய் கசிவு ஏற்பட்டு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு ஒரு கண்டிஷன்ல வந்து அட்மிட் ஆவாங்க இந்த ஹைப்பர் டென்ஷன் குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹைப்பர் டென்ஷனை வந்து நம்ம வந்து மூணு ஸ்டேஜஸ்தான் பிரிப்போம் சொன்ன மாதிரி ஒன் டுவென்டி எயிட்டி தான் நார்மல் பிபி அப்படிங்களா ஸ்டேஜ் ஒன் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி அறுபது வரைக்கும் டயஸ்டாலிக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தொண்ணூறுல இருந்து நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எண்பது வரைக்கும் நூத்தி எண்பதுக்கு மேல எல்லாம் இருந்துச்சுன்னா அது பேரு மெலிகன் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்றோம் எப்படி அவங்களுக்கு ட்ரீட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் இவங்களுக்கு மெடிசன்ஸ் உடனே கொடுக்க தேவை கிடையாது சால்ட் ரிடக்ஷன் இந்தியன் சால்ட் இன்டேக் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராமுக்கு மேலே இருக்குது இதே பிபி குறைக்கணும் அப்படின்னா மூணு கிராம் இருந்தாலே போதுமானது அடுத்தது பிரிஸ்க் வாக்கிங் நல்ல வேகமாக ஃபார்ட்டி மினிட்ஸ் நடக்கும்போது என்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்குது அந்த ஹார்மோன்ஸே வந்து நம்மளோட ப்ரெஷரை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு பொட்டாசியம் ரிச் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம நிறைய எடுக்க 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 நமக்கு வந்து பிபி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதையும் மீறி நம்ம வந்து பிபி நம்மளால் குறைக்க முடியல அப்படின்னா அடுத்தது ப்ரெஷர் மாத்திரைகள் போகிற வாய்ப்புகள் இருக்குது இந்த ப்ரெஷர் மாத்திரை போகிறதுக்கு முன்னாடி யூஷுவலாக வந்து இந்த பிபினால் வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம் ஹார்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு இசிஜி எக்கோ எடுத்து பார்க்கலாம் கண்ணில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம் தலைவலி இருக்கா தலை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கலாம் கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறதுக்கு யூரின் ஆல்பமின் டெஸ்ட் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பிபி குறைக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் எடுக்கணும் எப்போதுமே வந்து பிபி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னாலும் அந்த டைம்லேயே வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து கண்டினியூ பண்ணணும் அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ண கண்டினியூ பண்ண இந்த பிபி டேப்லெட்ஸ் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எப்போது நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அப்போவே வந்து இதனால் வர பிற நோய்களை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் நாற்பது வயசுக்கு மேலே போச்சுனாலே அடிக்கடி போய் பிபி செக் பண்ணிவிட்டு பிபி கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்